இன்றைய முக்கிய செய்திகள். பிளாக் டியூப் எபிசோட் என்பது தொடரப்படுகிறதா அல்லது முடிவு பெறுகிறதா? நான் வந்து பிளாக் டியூப் எபிசோடை வந்து நம்மளோட எபிசோட் எபிசோடாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இடையில என்னால் வந்து பிளாக் டியூப் எபிசோட் வந்து நான் போடவே இல்லை. ஸோ அதனால் பல பேருக்கு வந்து கொஸ்டின் வந்துருக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து பிளாக் டியூப் எபிசோட் இன்னும் இருக்கா இல்லை அந்த லாஸ்ட் எபிசோட முடிஞ்சிருச்சாலே. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இன்னும் வந்து பிளாக் டியூப் எபிசோட்லாம் இருக்குது, ஒருக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் அதுக்கான வீடியோலாம் எடுத்துகிட்டே இருக்கோம். கம்மிங் சூன் உங்களுக்குலாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் இன்னும் நிறையாவே வீடியோஸ் வச்சுருக்கோம். ஆனால் விசேஷனால தான் அந்த சம்டைஸ் வந்து நல்லா வீடியோ போடாமல் பேர முடியுது. ஆனால் வந்து இனிமேல் வந்து கஷ்டமாக வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இருக்கும். நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் பிளாக் டியூப்பும் நிறையாவே நிறையா எபிசோடு இருக்குது. ஸோ அதனால் பிளாக் டியூப் இனிமேல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hi all, welcome back to my YT Vlogs YouTube channel. So, இன்றைக்கி நம்ம YT Vlogs-ல எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம YT Vlogs YouTube channel-ல Have I Evil என்ற vlog தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு சொல்ல. என்னால் லாஸ்ட் 2 weeks-ஆக ஐ கேனாட் அப்லோட் எனி வீடியோஸ் பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ். ஸோ அதனால் நான் வெரி சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா சம் இஷ்யூஸ் இன்டர்நெட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்ததுனால என்னோட இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த வாரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வீடியோ இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் 2 weeks வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி சாரி. ஸோ வாங்க இப்போ நம்ம வ்ளாக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னுக்கு என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஹேவ் ஐ இவர்னாலே உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும், பல யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோஸாக. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்லையும் வருது. ஸோ என்ன வீடியோனு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஐ இவர்னா நான் செஞ்சுருக்கேன்னா செய்யலையா அந்த மாதிரி தான். ஸோ என்னென்னா வந்து உங்களுக்கும் அந்த ஸ்க்ரீன் தெரியும். என்னென்னா வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க ஓகேயா. ஸோ அந்த கேள்விக்கு நான் ஆமாவா இல்லையா எஸ்ஸா நோவான்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேம். ஸோ ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணணும் ஓகே. இப்போ நம்ம ஹேவ் ஐ இவர்ன்ற கேமோட ஃபுல் ஸ்பெஸ்டி என்னென்னு பார்ப்போம். ஸோ அதை கான்சர் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ இவர் ரீகிஃப்டட் அ கிஃப்ட். என்ன கேட்டுருக்காங்கன்னா, நான் வந்து இதுக்கு மினுக்கு வந்து ஒரு கிஃப்டை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்டை திருப்பி அவங்களுக்கே எதையும் கிஃப்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு. ஸோ நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஹானஸ்டாக சொன்னேன்னா நோ. ஸோ இப்போ நம்ம ஹேவ் ஆ இவரோட செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஹேவ் யூ இவர் லைட் அபவுட் யுவர் ஏஜ். ஸோ இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையுமே ஏஜை பற்றி லைட் பண்ணது இல்லை. ஸோ இருந்தாலும் என்னத்துக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லோரும் ஏஜ் கேட்கும்போது நம்ம ஏஜ் வந்து ஹையாக தான் சொல்லுவோன்னு நினைக்குவோமே தவிர லோவாக சொல்லுவோன்னு நினைக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் அந்த மாதிரி லைக் பண்ணதில்லை என் ஏஜை பற்றி. ஸோ ஆனால் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம ஏஜை வந்து ஹையாக தான் சொல்லணுமே தவிர லோவாக சொல்லக்கூடாதுன்ற ஆசை இருக்கும். பட் நான் அது வரைக்கும் யார்ட்டையும் என் ஏஜை பற்றி பொய்யா சொல்லலை. ஸோ இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஹேவ் யூ இவர் ப்ரிட்டெண்டட் டு பி சிக் டு கெட் அவுட் ஆஃப் சம்திங். இது என்னென்னு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைக் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம்னா அவங்க எக்ஸாமுக்கு போகக்கூடாது சொல்லி லைக் அவங்களுக்கு ஃபீவர் வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களாலே. நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஸோ பண்ணவும் மாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ இவர் காட்டன் லாஸ்ட் இன் பப்ளிக். ஸோ நான் வந்து ஏதாச்சும் பப்ளிக்கில் நான் வந்து தொலைஞ்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக இல்லை, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் தொலைஞ்சதே இல்லை. ஸோ அடுத்து வந்து சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ இவர் ட்ராவல் டு ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 countries இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சிங்கப்பூர், இந்த 2 countries நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏரோப்ளைனில். ஸோ நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து செவன்த் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ இவர் யூஸ்ட் சம்மான் எல்ஸ் டூத் ப்ரஷ். ஸோ இந்த கேள்வியை படிக்கும்போதே ரொம்ப வந்து லாஃபிங்காக இருக்குது, இந்த கேள்வி வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நான் வந்து என்னோடய டூத் ப்ரஷ் மட்டும்தான் பாய்ப்பேன்.
ஸோ இப்போ அடுத்தது எயிட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ யுவர் ப்ரேங்க் டு சம் ஒன். ஸோ இது வரைக்கும் நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க, நான் யூடியூப்பில் வந்து ப்ரேங்க் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து ஹோமில் வந்து லைக் மை சிஸ்டர் அந்த மாதிரிலாம் ப்ரேங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டேன், ஆனால் ஹோமில் வந்து ப்ரேங்க் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அந்த மாதிரி. ஸோ அடுத்து 9th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் ஃபார்காட் யுவர் பர்த்டே. ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நாளைக்கு பர்த்டேன்னா இன்றைக்கே பர்த்டே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பர்த்டேவை மறந்ததே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சது இல்லை. ஸோ நான் வந்து மறந்ததில்லை. ஸோ அடுத்து வந்து 10th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் லீவ் அலோன். ஸோ நான் தனியாக இருந்திருக்கேனான்னு கேட்குறாங்க. ஸோ இருந்திருக்கேன், வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கேன். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் ஹேவ் யூ இவர் மிஸ் த ஃப்ளைட். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை, நான் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன். ஸோ ஆனால் வந்து நான் ஃப்ளைட்டில் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் பீன் ஆன் டிவி. இது வரைக்கும் நான் டிவியில் வந்தது இல்லை, ஆனால் யூடியூப் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கேன். என்னோடய காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையவே யூடியூப் வந்திருப்பேன். ஆனால் வந்து இது வரைக்கும் நான் டிவியில் வந்தது இல்லை, ஆனால் யூடியூப்பில் வந்திருக்கேன், சோஷியல் மீடியாஸ்லாம் வந்திருப்பேன். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் வாண்ட் டு பி ஆன் எ ரியாலிட்டி டிவி ஷோ. ஸோ அந்த ஆசை எல்லாத்துக்குமே தான் இருக்கும், ஆனால் நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை டிவியில். லைக் இப்போ சூப்பர் சிங்கர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிவி ஷோ இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டிவியில் நான் போனது இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் பிலீவ் சம்திங் வாஸ் ஹண்டட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நம்புவேன் நம்ப மாட்டேன் ரெண்டுமே தான். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ப மாட்டேன், இந்த மாதிரி ஹாண்டட் பண்ணுது பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து நம்பவே மாட்டேன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ டிஸ்லைக் சம்திங் தட் ஐ குக். ஸோ இது நான் வந்து முதல் குக் பண்ணியிருந்தாலே டிஸ்லைக் பண்ணி, இது வரைக்கும் நான் குக்கெலாம் எதுவுமே பண்ணது இல்லை. ஸோ எனக்கு முதல் குக்கெலாம் என்னென்னே பண்ண தெரியாது. ஸோ இப்போ ஒரு இன்கிரீடியன்ட் இது என்னென்னு கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியாது. லைக் பேசிக் இன்க்ரீடியன்ட் தெரியும், லைக் டொமேட்டோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு குக் பண்ணலாம் தெரியாது. ஸோ இப்போ ஹேவ் ஐ இவரோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஹேவ் யூ இவர் ப்ரிட்டெண்ட் ஐ வாஸ் சிக் ஃபார் அட்டென்ஷன். அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, ஐ எம் நாட். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் த்ரில்லிங்கான கொஸ்டின்னா ஹவ் யூ இவர் காட்டன் ஸ்டாப்ட் பை ஏர்போர்ட் செக்யூரிட்டி. அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஏரோப்ளேனில் போனோம் நல்லபடி தான் போயிட்டு வந்துருக்கோமே தவிர இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் யூ இவர் ஸ்பெண்ட் RM100 ஆன் க்ளோத்ஸ். ஆப்வியஸ்லி வந்து எல்லாமே வந்து 100 ரிங்கிட் செலவு பண்ணாமல் எந்த க்ளோத்ஸுமே வாங்க முடியாது, ஏன்னா இப்போ வந்து ஒரு க்ளோத்ஸோட விலையை அந்த மாதிரி காஸ்டில் தான் இருக்குது. நான் வந்து நிறையவே செலவு பண்ணியிருக்கேன், 100 ரிங்கில் நிறையவே செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் யூ இவர் த்ரோ வாட்டர் ஆன் சம் ஒன். ஸோ இது வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் சித்தர் மேலே தான் தண்ணியெலாம் ஊற்றியிருக்கேன். அப்பப்போ ஃபைட் இந்த மாதிரிலாம் விட்டால் எடுத்து தண்ணியை ஊற்றிடுவேன், அந்த மாதிரி நடக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ இவர் டெலிட் போஸ்ட் இன் சோஷியல் மீடியா. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி போட்டேன்னா அது எனக்கு அப்படி போட்டுட்டு எனக்கு பிடிக்கலன்னா மட்டும்தான் நான் வந்து தூக்கியிருக்கேன் தவிர மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நான் அந்த மாதிரி அவ்வளோவா பண்ணதில்லை. ஸோ நீங்கள் இந்த ஹேவ் ஐ இவர்ன்ற வ்ளாகை பார்த்துருப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த கேள்வியில் எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அடுத்தது என்ன வரும் அப்படின்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில கேள்வி வந்து திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த கேள்வினா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் வ்ளாக் போடாததுக்கு ஐம் ரியலி சாரி, பட் நான் இந்த வாரம் வந்து வீடியோ போட்டேன். ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் ஐடி வ்ளாக்ஸில். ஸோ நீங்களும் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸோ சைனீஸ் நியூ வந்து டியூஸ்டே. ஓகே டியூஸ்டே, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக தான் விஷ் பண்ண முடிச்சு. ஸோ
சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுற சைனீஸ் எல்லாத்துக்குமே என்னோட ஹாப்பி சைனீஸ் நியூ இயர் விஷஸ். ஸோ எல்லாம் வந்து சேஃப்லாக கொண்டாடுங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து கோவிட் கேசஸ் ஒமிக்ரான் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எல்லாமே வந்து சேஃபாக இருங்க. ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பினி. ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ் இன் வாட்சிலோஸ் யூடியூப் சேனல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். ஸோ நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே ப்ளூபர்ஸ் போட்டதில்லை. இந்த வீடியோவில் தான் நான் மொத முதையாக ப்ளூபர்ஸ் போடுறேன். ஸோ அந்த ப்ளூபர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் ஐ எவர் ஃபாலன் அஸ்லீப் இன் பப்ளிக்? ஸோ இந்த பப்ளிக் தூங்கிருந்தா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வைட்டி பாக்ஸ். நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் ஐ எவர் த்ரோ வாட்டர் ஆன் சம்மன்? ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் ஐ எவர் டிஸ்லைக் சம்திங் தட் ஐ குக்? நான் இது வரைக்கும் சமைச்சிருக்கேன் முதல்ல. ஹேவ் ஐ எவர் ஏன் பட்டர்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்கிற மாதிரி இல்லை?